சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு சுசியம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளேயும் தேவையான பொருள் வந்துலாம் சொல்லியிருக்கேன், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேங்காய் அரை முடி தேங்காய் வந்து நான் நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு கால் கப்பு வந்து ஏலக்காய், ஒரு 300 கிராம் வந்து வெல்லம் நல்லா சீவி வச்சுருக்கேன். 300 கிராம் கடலைப்பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இட்லி மாவு யூஸ் பண்ண பார்த்திங்கன்னா அந்த மாவு, நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஒரு பேன் வந்து பற்ற வச்சு போட்டு இந்த 300 கிராம் வெல்லத்தை போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு கால் கப்பு அளவுக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்ல. வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தேங்காய் வந்து நம்ம போட்டுடலாம். தேங்காய் எல்லாத்தையும் போட்டு தேங்காய் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தேங்காய் நல்லா போட்டுருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. தேங்காயில் வந்து இப்போ வெள்ளம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சிம்மில் இருக்கட்டும் நெருப்பு. ஏலக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் அந்த ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஏலக்காய் போட்டுருங்க. ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய் 2 ஸ்பூன் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நெய்யை வந்து இப்போ போட்டுருங்க. போட்டு நெய் மெல்ட் ஆகி இது ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அப்புறமா கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த கடலைப்பருப்பு மொத்தம் பார்த்திங்கன்னா 300 கிராம் கடலைப்பருப்பு, 300 கிராம் வெல்லம். கடலைப்பருப்பு வந்து ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா குக்கரில் ஊற வச்சு, முதல்ல கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறமா 4-5 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வெந்துற அளவுக்கு நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அந்த வெள்ளத்தில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. நல்லா அழுத்தி அழுத்தி விட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் வெள்ளத்து கூட. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறினவுடனே பார்த்திங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே வந்து தண்ணி தொட்டு தொட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாது, நல்லா ஈஸியாக வரும். எல்லாத்தையுமே வந்து மீடியம் சைஸில், ரொம்ப பெருசாக போட்டாலும் உங்களுக்கு சாப்பிட வர மாதிரி இருக்கும், அதனால் மீடியம் சின்ன சின்னதாக வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டு தொட்டு இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக கையில் ஒட்டாமல் பிசு பிசுன்ட்டு இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும் அந்த பால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன். மாவில் இப்போ டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொறிச்சு வைக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுற அதே மாவே நீங்கள் இது பண்ணலாம். மைதா மாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, மாவு வந்து ரெடியாக இருக்குது. உருண்டை எடுத்து அந்த மாவுள்ள போட்டு நல்லா எல்லா சைடுமே அந்த மாவு மிக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும். அந்த இதில் போட்டு நீங்கள் உருண்டையை போட்டுருங்க. எண்ணெயில் எல்லா உருண்டையுமே வந்து போட்டுருங்க. கொஞ்சம் கேப் உங்களுக்கு பேனில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுருங்க. மொத்தமாக போடாதீங்க, ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரம் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒட்டிக்கிச்சுன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும், அதனால் பார்த்துக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் திருப்பி விட்ருங்க. ஒரு சைடு வந்துடுச்சு, இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்ருங்க. நெருப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப கருகிடும், வெளியே கருப்பாகிடும், அது வந்து கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து சிம்லேயே வச்சு லைட் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரே சைடு பார்த்திங்கன்னா வச்சுருந்திங்கன்னா ஒன் சைடு மட்டும் வேகும், இன்னொரு சைடு வந்து வேகாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். நம்ம திருப்பி விட்டு பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே வந்து ஈவனாக நல்லா வந்துருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இன்னும் 2 நிமிஷத்தில் இன்னும் 2 நிமிஷம் நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். அது இது வந்து ஒரு பேப்பரில் ஆயில் ட்ரைன் ஆகிற மாதிரி வந்து எதாவது இதில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ் வச்சு இல்லைனாலும் எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா வந்து சாஃப்டாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இதை நல்லா சாஃப்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தீபாவளி ஸ்பெஷல் சுசியம், கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சுசியம் ரெடி. கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மீட்யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.